நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய 204வது வீடியோல ஆர்பி அப்படிங்கிறவர் கொடுத்திருக்கின்ற ஒரு கமெண்ட்டுக்கு பதில் கொடுக்கலாம். ஆர்பின்றவர் ஒரு பொதுவாக எல்லோருக்குமே ஒரு தேவைப்படுகின்ற ஒரு கேள்விக்கான இதாக இருக்கு, ஒரு பதிலுக்கான கேள்வியாக இது இருக்கிறது. ஆர்பி, குருவின் பொற்பாதத்தில் வணங்குகிறேன். குருஜி, தங்களுடைய சுபத்துவ கோட்பாட்டின்படி லக்னத்தில் குரு சுக்கிரன் இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ நல்ல குணவான் என்று பலன் கூறுகிறீர்கள். ஆமாம், லக்னத்தோடு குரு சுக்கர தொடர்புகள் இருந்தால் அவனை நம்பலாம், கொஞ்சம் ஹானஸ்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவேன். உண்மையும் கூட நீங்கள் ப்ராக்டிக்கலாகவே பார்க்கலாம். லக்னத்தில் ஒளி கிரகங்கள் இருக்க பிறந்தவன் எதையும் நேர்மையான முறையில் சரியான பருவத்தில் அனுபவிக்க பிறந்தவன் தசாபக்திகளின் அடிப்படையில்னு சொல்லுவேன். தசாபக்திகள் சரியா? ஆனால் நான் பார்த்த ஜாதகப்படி, என் வட்டத்துக்குல, என் வட்டத்திற்கு நான் பார்த்த ஜாதகப்படி, எவருக்கு சனி செவ்வாய் சூட்சுமவள் அடைந்திருக்கிறாரோ, ஆமாம், சூட்சுமவளுன்றது ஒரு குறைந்த அளவு சுபத்துவம் தானே, சூட்சுமவளுன்றது பாவத்துவத்தின் இறுதி நிலை, பாவத்துவம் செயல்பட முடியாத ஒரு நிலை தானே. நான் பார்த்த செவ்வாய் சனி சூட்சுமவதில் அடைந்திருக்கிறது அவர்களை நம்பலாம், நல்ல குணவானாக உள்ளனர், ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். செவ்வாய் சனி சூட்சுமவில் அடைந்திருக்கும் போது லக்னத்தோடு தொடர்பு கொண்டு பாபத்துவம் குறைவாக இருக்கின்ற நிலைமையில் அவர் குணவானாக இருப்பார். தங்களின் சூட்சுமவலு கோட்பாட்டை நவாம்சத்திலும் பொருத்தி பார்த்து பலன் கூறணுமா? ஆமாம். சரி, இப்ப விரிவா சொல்லலாம். அவ்வாறு பொருத்த வேண்டுமெனில் படிநிலை சூட்சுமவலு என்று பார்க்க வேண்டுமா? மிக்க நன்றி குருவே. ராஜேஷ் பொன்ராஜா? ஓ, ஆர்பின்றதுக்கு ராஜேஷ் பொன்ராஜ். ராஜேஷ் பொன்ராஜ், சுபத்துவ சூட்சுமவலு கோட்பாட்டினை நான் ஒரு நிலையில சொல்றேன், எல்லாருக்கும் அதை திருப்ப 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 பொருத்தி பார்க்கும் போது அது வந்து சரியாக வரும். இன்னொன்று, ஜோதிடம் என்பது அனுமான கலை என்பதை தாண்டி நான் சில நிலைகளை புரிந்திருக்கிறேன், அதுதான் சுபத்துவ சூட்சுமவலுன்னு சொல்றேன். 100% துல்லியமான பலன் சொல்ல முடிகிற அமைப்பாக இந்த சூட்சும சுபத்துவல அமைப்பை புரிந்து கொண்டீர்களே, ஆனால் சரியாக இருக்கும். எந்த லக்னமாக இருந்தாலும் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கிரன் பங்கமற்ற நிலையில் ராசி லக்னத்தோடு ஒளி பொருந்திய சந்திரனாக இருந்து, வளர்பறை தேவரேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன், ஒளிபுரை சந்திரனாக இருந்து ஒரு அமாவாசை சந்திரன் லக்னத்தை பார்க்கிறார். அந்த அமாவாசை சந்திரனை குரு பார்க்கிறார், தப்பில்லை. அதாவது ஒளி பொருந்திய சந்திரனாக, ஒளி இழந்திருந்தாலும் மீண்டும் அதை பெற்ற சந்திரனாக இருந்து, தனித்த புதன் போன்றவைகள் லக்னம் லக்னாதிபதியோடு தொடர்பு கொள்ளும் போது அவன் வாழ தகுதியுள்ள ஒரு இயல்பான நிலையில் இருக்கிறவராக இருப்பார். அவர் ஒளி கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டவர், நேர்மையான சிந்தனையாளராக இருப்பார். இதில் இந்த படிநிலைன்னு எதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இரண்டு கிரகங்களும் கலக்கும் பொழுது தான். லக்னத்தோடு செவ்வாய் சனி ராகு தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட குருவின் தொடர்பு அங்கே லக்னத்திற்கு கிடைக்கும் போது அந்த பாவத்துவ சுபத்துவ படிநிலைகளுக்கு ஏற்ப குணநலன்கள் இருக்கும். ராசி லக்னம் இவைகள் இரண்டும் ஒருவருடைய குணத்தை நிர்ணயிப்பவை. ராசி லக்னம் லக்னாதிபதி, ராசி லக்னம் லக்னாதிபதி மூன்றும் அதிக சுபத்தன்மையோடு இருக்கும் பொழுது தசாபக்திகளும் நன்றாக வருமானால் ஒருவர் ஏமாளியாக இருந்தாலும் கூட, பொதுவாகவே சுப கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்வதில் அவர் ஃப்ளெக்சிபிளாக இருப்பார், யாரையும் நம்புவார், மனம் தன்னம்பிக்கை உள்ளவராக இருப்பார். ஒவ்வொரு கிரகத்தின் காரக அமைப்புகளை புரிஞ்சுக்கணும். இப்போ தன்னம்பிக்கை இருக்கிறவர் ஒருத்தருக்கு அப்படி என்ன அப்படின்னா, சூரியன் வலுத்திருக்கணும். சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய கிரகம், லக்னம் ராசியோடு லக்னாதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். லக்னம் ராசி லக்னாதிபதியோடு சூரியன் சுபத்துவமாகி தொடர்பு கொண்டால் ஒருவர் தன்னம்பிக்கையாளர். லக்னாதிபதி ஒருவரின் குணங்களை பிரதிபலிக்கிறார். நம்பர் 2, நீங்கள் லக்னாதிபதியை அப்படியே பிரதிபலிப்பீர்கள். ராஜேஷ் பொன்ராஜ், நீங்கள் லக்னாதிபதியை அப்படியே பிரதிபலிப்பீங்க. வேத ஜோதிடத்தின் ஒரு ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜியோட ஒரு இன்னும் வேதிக் அஸ்ட்ராலஜியோட ஒரு பெரிய மாண்பு என்னன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே செவ்வாயின் லக்னங்களில் பிறந்தவர் செவ்வாயை பிரதிபலிப்பவராக இருப்பார், சனியின் லக்னங்களில் பிறந்தவர் சனியை பிரதிபலிப்பவராக இருப்பார், புதனின் லக்னங்களில் பிறந்தவர் அறிவாளியாக இருப்பார். இது அந்த லக்னத்திற்கு ஏற்ப அந்த ஜாதகத்தில்
அந்த கிரகம் லக்னாதிபதி கிரகம் எத்தகைய வலுவோடு இருக்கிறது, அதோடு லக்னம் எத்தகைய வலுவோடு இருக்கிறது, மூன்றாவது நிலையாக ராசி எத்தகையோடு வலுவோடு இருக்கிறதுன்றதை பொறுத்தது. கடகடன் ராசிகளுக்குரிய குணங்கள், லக்னங்களுக்குரிய குணங்கள்னு சொல்கிறோம். அதை இங்கே சுகத்துவ சுற்றுமொழி இதோட விளக்கணும்னு சொன்னால், ஒரு லக்னத்தில் இதை பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் மேஷம் விருச்சிகத்தில், மேஷ லக்னம் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் எல்லோருமே மருத்துவர்களாகவோ காவல்துறை அதிகாரிகளாகவோ அந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கும் தன்மைக்கேற்ப இருக்கிறார்கள். நிறைய பார்த்துருக்கிறீங்களா, பார்க்கும் நிலைகள்லாம் நான் இருக்கிறேன். மேஷ லக்னத்தின் குணம் எதை கண்டும் பயப்படாத குணம். ஒரு சாதாரண ரிஷப துலாம் மிதுனம் கன்னியில் பிறந்த நார்மலான பொதுப்படையான லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு இரத்தத்தை கண்டால் அலர்ஜியோ பயமோ இருக்கும். ஆனால் மேஷ லக்னத்தில் பிறந்தவர், விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர் இரத்தத்தை பார்ப்பதில் ஆர்வமுள்ள தைரியசாலியாக இருப்பார். உண்மையை சொல்ல போனால், ஒரு விபத்து வழியில் நடக்குது அப்படின்னு சொன்னால் மிதுன லக்னத்தைச் சேர்ந்த நான் என்னையும் அறியாமல் அந்த விபத்தில் இரத்தத்தை பார்க்காமல் தவிர்க்க பார்ப்பேன். ஒரு இயல்பான இறக்க குணமுள்ள நான் கூட இரத்தத்தை பார்ப்பதில் எனக்கு அலர்ஜியாக இருக்கும். ஆனால் ஒரு மேஷ லக்னத்திலோ ஒரு விருச்சிக லக்னத்திலோ சில பேர் ஏன் இப்படி இருக்கிறோன்றதை யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஒரு கும்பல் கூடுகிறது, ஒரு விபத்து நடக்கிறது, சிலர் அருகில் சென்று பார்ப்பார்கள், சிலர் உடனே அந்த இடத்த விட்டு விலகுவாங்க, சிலர் தூரமாக நின்று ஆர்வத்தின் காரணமாக போகாமலும் போகியும் பக்கத்தில் இருந்து பார்ப்பாங்க. இதெல்லாம் லக்னத்தின் குணங்கள் தான். இங்கே தான் இந்த சுபத்துவ சூட்சுமா ஒருவர் நீங்கள் பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். என்னால் ஒரு விபத்தை, ஒரு ரத்தம் பிறகு பிறகு துள்ள ஒரு துடிக்க கிடக்கின்ற ஒரு உயிரை என்னால் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய லக்னம் என்னுடைய லக்னத்தோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் அப்படி. சரி, இப்போ நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த விபத்தை அவாய்ட் பண்ணுவேன். ஆனால் அந்த விபத்திற்குரியவரை வேறு விதமான உதவிகள் செய்ய முடியுமா அப்படின்றத பார்ப்பேன். அதே நேரத்தில் பின்னால் ஒரு மேஷ லக்னத்தைச் சேர்ந்த, ஒரு விருச்சிக லக்னத்தைச் சேர்ந்தவர் வருகிறார்னா அந்த விபத்தை அவர் வேடிக்கை பார்ப்பார். அவர் டாக்டராக இருந்தால் கண்டிப்பாக கடகடன் எந்திரிச்சு மருத்துவ உதவி செய்ய ஆரம்பிப்பார். சரியா? இதில் ஒரு கசப்பான ஒரு உண்மையை சொல்லட்டுமா, அதாவது தப்பாக எடுத்துக்கூடாது. சனியின் லக்னங்களில் பிறந்து மகர கும்ப லக்னங்களில் பிறந்த ஒருவர், அதே சனி அதிகமான பாபத்துவமாக லக்னம் ராசியோடு தொடர்பு கொண்டவராக இருந்தார், அவர் விபத்தின் அருகில் சென்று விபத்தில் இருக்கிறவங்க செயின் போட்டுக்கிறாங்களா மோதிரம் போட்டுக்கிறாங்களான்னு பார்ப்பார். மனித குணங்களை பிரித்து சொல்லுகிறேன், ஜோதிடத்திற்கேற்ப நீங்க யாருமே தப்பா எடுத்துக்கூடாது. ஒருவர் விலகுகிறார், ஒருவர் உயிர்காக்கும் தன்மைக்கு அருகில் செல்கிறார், ஒருவர் வேறு ஒரு கெட்ட எண்ணத்தோடு போகிறார். இதெல்லாம் இயல்பான லக்ன குணங்கள். உடனே மகர கும்ப லக்னங்கள்காரங்க உடனே இதாக இடக்கூடாது. இன்றைக்கு பாருங்க, மகரத்தில் கிரகங்களை போட்டிருக்கிறோம், பொது வீடியோவாக. அதுலேயும் பாதி பேர் நெகட்டிவ் கமெண்ட் கொடுத்துருக்கிறீங்க, சனி நானே உங்களுக்கு பிடிக்காதான்ட்டு. அதில் ஒருவர் போட்டிருக்கார், அதில் ஒருத்தர் போட்டிருக்கிறார் கமெண்ட், என்ன போட்டிருக்கிறாருன்னா, மகரத்தில் பிறந்த நான் இத்தனை குணங்களையும் கொண்டுள்ள நான் உங்களை அக்செப்ட் பண்ணி உங்களுடைய வீடியோவை திருட்டுத்தனமாக நயவஞ்சகமாக பார்த்து ரசிக்கிறேன் குருஜின்னு ரொம்ப காமெடியாக போட்டிருக்கிறார். அந்த குணத்தெல்லாம் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறார். எதையுமே இயல்பாக சொல்லித்தரக்கூடிய ஜோதிடனாகிய நான் சில நிலைகளில் உங்களுடைய சுபத்துவ சூட்சுமுள்ள தத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு விபத்து நடக்கிறது, உயிர் இரத்தத்தோடு துடிக்க துடிக்க கிடக்குது, ஒரு சாதாரண மிதுனம் கன்னி துலாம் போன்ற இயல்பான லக்னங்களில், இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தனுசு மிதுன இந்த தனுசு மீன லக்னங்களில் பிறந்தவர் அதை விபத்தில் போய் பார்ப்பதற்கு யோசிப்பார். குருசுக்கரன் தொடர்பு தாங்க முடியாதுன்னுவர். சென்சிட்டிவ் பர்சன்ஸ், ரத்தத்தை பார்க்க தயங்குகிறவர்கள், அதற்கு நான் ஒரு உதாரணம். சரியா? இதே மேஷம் விருச்சிகத்தில் பிறந்தவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக, இப்போ என்னால் காவல்துறை அதிகாரியாக இருக்க முடியுமா? நான் ஒரு ஜோதிடன் ஆகிட்டேன், மிதுன லக்னத்தில் பிறந்தவன். ஒரு காவல்துறை அதிகாரி தயங்கிக் கொண்டே இருக்க முடியாதே, அவருக்கு அங்கே போய்த்தான் ஆக வேண்டும். ஒரு மருத்துவர் அந்த காயத்தை துடைத்தே ஆக வேண்டும், ஸ்டிச் போட்டே ஆகணும். அப்போ அவர் செவ்வாய் வளர்த்தவராக இருப்பார். லக்னம் ராசியோடு செவ்வாய் தொடர்பு கொண்டவராக ஒரு தைரியம் உள்ளவர் தான். இப்போ நம்ம போய் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? ஒரு உடலை கிழிக்க முடியுமா? முடியாது. ஆக ஒவ்வொரு கிரகங்களின் சுபத்துவ சூட்சும அளவு கேட்டார் போல அவைகள் லக்னம் ராசியோடு தொடர்பு. நயவஞ்சகத்துக்கும் ஒன்று சொல்லிட்டேன். இப்போ தனுசு மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார், அது இரக்கமுள்ள குணங்களை கொண்ட ஒரு லக்னம். இங்கே இப்போ நீங்கள் உங்கள் பாயிண்ட்டுக்கு வந்தோன்னா, சில நேரங்களில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க, எவருக்கு ஜாதகப்படி நான் பார்த்த ஜாதகத்தில் எவருக்கு செவ்வாய் சனி சூட்சுமம் உள்ள அடைந்திருக்கிறதோ
அவர்களை நம்பலாம் குருஜி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அவர்களை நம்பலாம், நல்ல குணவானாக உள்ளனர் அப்படின்னு சொல்றீங்க. ஆமாம், இந்த இடத்துல தான் தனுசு மீன லக்னங்களோ அல்லது ரிஷபதுலாம் லக்ன அமைப்புகளோ, தனுசு மீன லக்னமோ ரிஷபதுலாம் லக்னமோ மிதன மாதிரியான ஒரு நடுத்தரமான லக்னங்களில் செவ்வாயோ சனியோ சுபத்துவ சூட்சுமவலு அடைந்திருக்கின்ற நிலைமைகளில் அவர் இரக்கவானாக இருந்தாலும் கூட லக்னத்தோடு அந்த சூட்சுமவலு சுபத்துவம் அடைந்திருக்கிற குணங்களில் கிரகங்களின் குணங்களுக்கு ஏற்ப அவருடைய தன்மை அமையும். இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்வெஸ்சன். இது எதற்காக தேவைப்படும்னா, பொருத்தம் ரெண்டு பேரும் ஆணையும் பெண்ணையும் நினைக்கிறாங்கல்ல, அப்போ வந்து இது உங்களுக்கு தேவைப்படும். இவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான க்வெஸ்சனு. ஆன்லைன் கிளாஸஸில் வரும்போதெல்லாம் இதை பற்றினா நிறைய டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து இது டிஸ்கஸ் ஏன் ஆன்லைன் கிளாஸஸ் இதாகுதுன்னா, சில ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான். நிறைய இது வாங்கிட்டோம், எங்கூட நீங்கள் பேசணும், ஒரு கிளாஸ் மாதிரியே நடக்கணும், அந்த நேரத்தில் தோணுகின்ற சில விஷயங்களோட எங்கூட நீங்கள் டவுட்டாக கேட்டுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸஸை கொஞ்சம் டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு, இந்த படிநிலைகளை வைத்து இவர் எத்தகைய குணமுள்ளவர்ன்றதை வச்சு தான் நீங்கள் வந்து இவருக்கு இவர் பொருத்தமானதே பார்க்க முடியும். பத்து பொருத்தம் அல்ல. ஆக நீங்கள் கூறுவது உண்மை. செவ்வாய் சனி எவருக்கு சூட்சுமவலு அல்லது சுபத்துவம் அடைந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இயல்பான செவ்வாயின் சனி செவ்வாயின் குணங்கள் இருக்காது. எப்படி இருக்கும் அதைத்தானே நான் சொல்கிறேன். விவேகமுள்ள வீரமாக செவ்வாய் சுபத்துவமாக சுற்றுமுகளோடு இருக்கும்போது கொடுப்பாரு. செவ்வாய் இயல்பான தன்மையில் இருக்கும்போது முரட்டுத்தனமான முன்யோசனை இல்லாத ஒருவராக இருப்பார். அவரே சுபத்துவ சுற்றுமுகளோடு இருக்கும்போது விவேகமும் அங்கே சேர்ந்திருக்கும். சனி குறுகிய மனப்பான்மை உள்ளவராக இருப்பார். அவரே சுபத்துவ சூட்சுமவலு இருக்கும்போது அந்த குறுகிய மனப்பான்மை மாறி ஓரளவுக்கு இயல்பான தன்மையில் சமூகத்தோடு கலந்து உரையாடக்கூடியவராக இருப்பார். இந்த இடத்துல தான் நீங்கள் படிநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் ராஜேஷ் பொன்ராஜ். இந்த இடத்துல தான் நீங்கள் படிநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நல்ல கிரகங்கள் நல்ல லக்னத்தில் பிறந்து அந்த நல்ல கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற நம்மையில் ஒருவர் ஏமாளியாகவே வாழ்நாள் முழுக்க ஏமாளியாகவே போகின்ற ஒரு அபாயம் இருக்கிறது. தசாபக்தியில் அடிப்படையில் மட்டும்தான் காப்பாற்றப்பட்டு கொண்டு போயிருக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஒன்பது கிரகங்களும் நமக்கு தேவைதான். அந்த ஒன்பது கிரகங்களில் நான்கு கிரகங்கள் வலுவாக இருக்க வேண்டும், நான்கு கிரகங்கள் இதாக இருக்கணும். இப்படித்தான் அடிக்கடி சொல்றேன். ஒரு கிரகம் நடுவாந்திரமாக இருக்கும் அப்படித்தான் அடிக்கடி சொல்றேன். ஆக இந்த அமைப்பின்படி அதுக்கடுத்து இந்த நவாம்ச சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். லக்னத்தோடு சுபமாக கிரகங்கள் தொடர்பு கொள்வது, பாவராக இருந்தாலும் 12 லக்னங்கள்லேயும் மனுஷர்கள் பிறக்கிறாங்க. லக்ன குணங்களை பார்த்து கொள்ளுங்கள். லக்ன அதிபதியின் குணத்தை நீங்கள் பிரதிபலிப்பீர்கள் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கிரகங்களின் படிநிலைக்கு ஏற்ப. பாவத்துவமாக மேஷ லக்னத்தில் செவ்வாய் மட்டும் தனித்திருக்க பிறந்த ஒருவர் அதிகமான தைரியசாலியாக இருப்பார். முன் யோசனை இல்லாமல் எதையாவது டக்கு தாட் போட்டு செஞ்சுட்டு யோசனை பண்ணுறவர். விருச்சிக லக்னம் அதை விட குறைவாக, ஏன்னா அது சரராசி, இது ஸ்திரராசி. 12 பொது வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, 10 வீடியோ போட்டுட்டோம், இன்னும் 2 வீடியோ தான் போடணும். அந்த வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கின்ற தளத்தின் அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சுபத்துவ சூட்சும வலுவை தெளிவாக புரிந்து கொண்டு ஒருவருடைய குணத்தை லக்னம் ராசி லக்னாதிபதி அதை இப்படி ஒன்று ரெண்டாக சொல்ல போனால், ஒருவரின் குணத்தை லக்னாதிபதியும் இரண்டாவதாக லக்னமும் மூன்றாவதாக ராசியும் தீர்மானிக்கின்றன. இந்த மூன்றோடு தொடர்பு கொண்ட கிரகங்கள் லக்னத்தையும் லக்னாதிபதியும் தான் நீங்கள் பிரதிபலிப்பீங்க. அதோடு சம்பந்தப்பட்ட கிரகங்களின் அமைப்பில் இரண்டாவது லக்னம் எந்த பாவக முனையில் ஆரம்பிக்கிறது, லக்ன முனை எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது, அதையும் இங்கே சேர்த்துக்கணும். ஆனால் நட்சத்திரங்களின் பங்கு பின்னால் தான். காரகமும் ஆதிபத்திய காரக செயல்பாடுகள் கிரகங்களுக்குத்தான் இருக்கின்றனவே தவிர நட்சத்திர அமைப்புகளுக்கு அல்ல. கிரகங்களுக்கு காரகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, ராசிகளுக்கு ஆதிபத்தியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நட்சத்திரங்கள் என்பது சுய ஒளித்தன்மை கொண்ட வேறு நிலையானவை. நட்சத்திரங்கள் அவற்றினுடைய ஒளியை சந்திரனுக்கு, அது ஒரு வடிகட்டி மேலே ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படும்னு சொல்லுவேன், அது வேறு சப்ஜெக்டில் போயிடும். சரி, அதை பார்ப்போம் பின்னாடி ஒரு நாள் ஹையர் நிலை கிளாஸில் அதை சொல்லித்தரேன்.
அந்த பாவக முனை தொடர்புகள். ஒரு இதில் கூட யாரோ ஒருத்தர் கேட்குறார், பாவக முனையை பார்க்குறீங்களா மத்தியை பார்க்குறீங்களான்ட்டு. நிச்சயமாக பாவக முனையிலிருந்து தான் பாவம் ஆரம்பிக்கும், பாவக மத்தி சரியாக வராது. பாவக மத்தி தத்துவத்தை விட பாவக முனை தத்துவம் தான் சரியாக பொருந்தி வருகிறதுன்றது தான் உண்மை. ஆகவே இதெல்லாம் கொஞ்சம் டெப்தானது. இது நிறைய பேர் பாவக முனைனா என்னென்ன புரியாத போது அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை, சொல்லி கொடுத்து விட்டு பேச ஆரம்பிப்போம். ஒருவர் அடிக்கடி கமெண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, பாவக மத்தியா பாவக முனையா எது சரியாக வருதுன்ட்டு. பாவக முனை தான் சரியாக வரும். ஆக சுபத்துவ சூட்சும வலு தத்துவத்தின் அடிப்படையில் பாவர்களுக்கு மட்டுமே சூட்சும வலு, பாவர்கள் பாவத்துவமின்றி சூட்சும வலுவாக இருந்து லக்னத்தோடு தொடர்பு கொள்வது அவர்களுடைய பாவ காரகத்துவங்களை விளக்கி எல்லா கிரகமும் இரண்டு வகையான நன்மை தீமைகளை கொண்டிருக்கின்றன என்பதை பற்றி புரிந்து கொண்டு இந்த படிநிலை அமைப்புகளை புரிந்து கொள்ளும் போது ஒருவருடைய குணத்தை உங்களால் துல்லியமாக ஜட்ஜ் பண்ண முடியும். ஜோசியத்தில் இந்த துல்லியம் துல்லியம் துல்லியம்னு அடிக்கடி நான் சொல்றது இதில் வந்துட்டதுனால தான். இந்த சுபத்துவ சூட்சும உள்ள தத்துவத்தில் எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிட்டதுனால தான் இதை நான் கடகடன்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே குரு பாவத்துவமாக இருந்தா என்ன பண்ணுவார், குரு மட்டும் என்ன, குருனால நல்லவன், அப்ப குரு வலுத்து குரு பாவத்துவமாகி மோசமாக வந்து திருடன்லாம் இல்லையா இருப்பார். ஒரே கிரகம் இரண்டு வேறு நிலைகளையும் கொடுக்கத்தான் செய்யும், அதனுடைய சுபத்துவ பாவத்துவ அடிப்படையை கேட்ப. இத வந்து இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு நீங்க வந்துட்டீங்க, நவாம்சத்திற்கும் வந்துட்டீங்க. இப்ப அடுத்து தங்களின் சூட்சும வலு கோட்பாட்டை நவாம்சத்திலும் பொருத்தி பார்த்து பலம் சொல்லணுமா, மிக மிக முக்கியம். ஆமா, இறுதியாக ஒரு தனியாகவே ஒரு வீடியோ போட்டுருவோம். நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் இல்லை. கிட்டத்தட்ட இப்போவே ஒரு 1000 ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துட்டு சில சம்பவங்களை பழைய விஷயங்களெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் இதுக்கு வந்தேன். சமீப காலமாக நான் வந்து நவாம்சத்தில் ஆட்சி உச்சம் என்பதை சொல்வதற்கு மறுக்கிறேன். நானும் ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டு இருக்கிற ஜோசியம்தான். நான் ஒன்றும் வானத்திலிருந்து பறக்கும் போதே குதிச்சில்லை, எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை நானே மாற்றிக்கொண்டிருக்கிறேன். சமீப காலமாக ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்பாக கூட நவாம்சத்தில் ஆட்சி உச்சத்தை பற்றி பேசிய வண்ணான். முதல் முதல்ல இந்த நவாம்சத்தில் ஆட்சி உச்ச டவுட்டெல்லாம் எனக்கு ஆரம்பத்திலே வந்துகிட்டு இருந்தது, அது நிரூபணமாகவில்லை. உதாரணமாக எங்கள் அப்பாவுக்கு வந்து சூரியன் நீச்சம் ராசியில் அம்சத்தில் உச்சம். எங்கள் அப்பா கடகல கணக்காரரு, அவர் விச்சய ராசிக்காரரு. சூரியனும் நீச்சம், சந்திரனும் நீச்சம். இது சரியான பருவத்தில் அவருக்கு உச்ச அம்சத்தில் உச்சமான சூரிய திசையை வந்தது. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அவர் ஜோதிடர் தானே, அப்போ அந்த 6 அவர் கூட இருந்து பார்த்துருக்குறேன்ல. அப்போ அந்த அமைப்பின்படி அப்போ எனக்கு இந்த ஆய்வு அமைப்புகளில் தானே இருந்தேன். அப்போ அப்பாவுடைய ப்ரெடிக்ஷன்னா எனக்கு வந்து நீச்சமாக ராசியில் இருந்தால் கூட அம்சத்தில் உச்சமாக இருக்கிறதுனால நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. எனக்கு அதில் டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அப்பாவுடைய நான் 6 எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த அப்பாவுடைய சூரிய திசை 6 அவருக்கு பலன் தரல. இன்னும் குறிப்பாக சொன்னால் சரியாக அந்த 6 தாயும் தகப்பனும் பிரிந்திருந்தார்கள். வேறு சில விஷயங்களின் பொருட்டு குடும்பாதிபதி, என்னுடைய தகப்பன் கடக லக்கணம், குடும்பாதிபதி சூரியன் நீச்சமாக்கி அம்சத்தில் உச்சமானாலும் அது பலன் தரல. அதிலேயே இருந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போது நான் இதையும் நான் இதில் எழுத போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 ஜாதகங்களை கணித்த பிறகு தான் ஸ்தான பலம் என்பது நிச்சயமாக நவாம்சத்தில் இல்லை என்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறேன். அது விதியாகவும் எழுத போகிறேன். ஒரு பொறுப்பற்ற தன்மையில் ஒரு விதிகளை நான் சொல்றதில்லை. நவாம்ச சக்கரம் எப்படி ராசி சக்கரம் என்பது நிஜ சக்கரம், நவாம்சம் என்பது நிழல் என்று வந்துவிட்ட பிறகு சிரியாவைச் சேர்ந்த டாக்டர் நாகசண்முகம் அவர்கள் ஒரு முறை, ஐயா பி வி ராமன் அவர்கள் நவாம்சத்தில் கிரகத்திற்கு பார்வை இருக்குதுன்னு சொல்றாரே, நான் அவருடைய ஃபாலோயர், நீங்கள் வந்து நவாம்சத்தில் பார்வை இல்லைன்றீங்களே அப்படின்னா பி வி ராமன் ஐயா அவர்களுடைய கணிப்புகள் அனைத்தனையும் தவறாகிவிடுமேன்ற போது அதற்கான சில இதெல்லாம் எழுதியிருக்கிறேன் இல்லையா. அந்த அமைப்பின்படி நவாம்சத்தில் சுப வர்க்கம் மட்டுமே, சுப வீடுகள் மட்டுமே இருக்கின்றனவே தவிர நிச்சயமாக நவாம்சத்தில் பார்வை ஆட்சி உச்சம் நீச்சம் என்பது இல்லவே இல்லை. இதை கிட்டத்தட்ட ஒரு 1000 காலத்தில் உறுதிப்படுத்திட்டு தான் இப்போ இன்றைக்கி சொல்கிறேன். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஆக நவாம்சத்தில் பார்க்கப்பட வேண்டியது என்ன, நவாம்சத்தில் என்ன பார்க்கப்பட வேண்டும், எப்படிப்பட்ட அமைப்புகள் பார்க்கப்பட வேண்டும். சுவர் வீடுகள், நவாம்சத்தில் முதன்மை சுவர் வீடு, முதன்மை சுப வீடு மீனம், இது தனுசு. இரண்டாவது சுப வீடு மீனம், 1-2. மூன்றாவது சுப வீடு துலாம். நான்காவது சுப வீடு ரிஷபம். ஏன்னா குருச்சுக்கனுடைய மூலத்திரிகோண வீடுகளுடைய அடிப்படையில் சொல்கிறேன். மூலத்திரிகோணம் ஆட்சி வீடுகள் அடிப்படையில் தான் 1-2-3-4 வரும்.
குருவின் மூலத்திரிகனோடு ஒன்றாவது, குருவின் ஆட்சி வீடு இரண்டாவது, சுக்கரனின் மூலத்திரிகனோடு மூன்றாவது, சுக்கரன் ஆட்சி வீடு நாலாவது. இதை வந்து நீங்கள் ராசியில் சுக்கரன் குரு எத்தகைய நிலையில் வலிமையில் இருக்கிறாங்கன்றதை வச்சு தான் இங்கே நவாம்சத்தில் சுப வர்க்கத்தை கணக்கிட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நவாம்சத்தில் எப்படி சுபத்தன்மை, நவாம்சத்தில் சேர்க்கை மற்றும் சுப வீடு, இவ்வளோதான். ஆட்சி, உச்சம், நீச்சம், பார்வை எதுவுமே இல்லை, பார்க்கவே வேண்டாம். சுப வர்க்கம் என்று சொல்லப்படக்கூடிய சுபருடைய வீடுகளில் அவைகள் அமர்ந்திருக்கிறதா? முதன்மையாக தனுசில் இருந்தால் நல்ல பலன். ராசியில் கெட்டுப்போன ஒரு கிரகம் நவாம்சத்தில் தனுசில் இருக்கிறது, சுபத்துவம் ஓரளவிற்கு அடைந்திருக்கிறது. இரண்டாவதாக மீனத்தில் இருக்கு, இன்னும் கொஞ்சம். மூன்றாவதாக இதில் இருக்குது, இதில் இருக்குது ரிஷம், துலாத்தில் இருக்கிறது, நல்ல விதமாக இருக்கிறது ரிஷபத்தில். அந்த ராசி கட்டத்தில் பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், அவர் பௌர்ணமி என்று பிறந்திருக்கிறார். கடகத்தில் கிரகங்கள் இருக்கின்றன, மிகுந்த சுபத்துவத்தை அந்த கிரகம் அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். இங்கே ராசி கட்டத்தில் புதன் பாவத்துவம் அடையாமல் இருக்கிறார். புதனின் பொதுவான வீடுகள் அதை எடுத்துட வேண்டாம். புதனின் சந்திரன் மற்றும் சந்திரன் நவாம்சத்தில் சுபத்துவத்தை கணக்கிடுவது எப்படி அப்படின்றத கூட இப்ப சொல்லிடுறேன். இதை இந்த டைட்டில் கூட இதை வச்சிடலாம், நவாம்சத்தில் சுபத்துவத்தை எப்படி கணக்கிடுவது. குரு சுக்கிரனுடைய வீடுகள் நிலையானவை. குருவின் முதன்மை நிலை வீடு தனுசு, முதன்மை சுபத்துவம். இரண்டாவது மீனம், இரண்டாவது சுபத்துவம். மூன்றாவது சுக்கிரனின் மூலத்திரிகோணம், முதன்மை சுபத்துவம். அதுக்கடுத்து என்ன சுபத்துவம், அந்த ஜாதகத்தில் இருக்கின்ற ஒளியின் அமைப்பின் அடிப்படையில் கடகம் வளர்பிறை சந்திரனாக, பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் குருவுக்கு மேலே முதல் நிலை வீடு அங்கே கணக்கு போடணும். பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், கடகத்தில் இருக்கின்ற அத்தனை வீடுகளும் நல்ல வரணுங்க, அந்த அந்த ராசிக்கு அந்த அந்த ஜாதகருக்கு தந்தே தீரும். அவருடைய ஜாதகத்தில் மட்டும், மற்ற ஜாதகத்துக்கு இதை பொருத்தி பார்க்க வேண்டாம். எந்த ஒரு இடத்திலும் சந்திரனின் நிலையை ஒளியின் அமைப்பில் கொண்டு வந்துடணும். புதன் அந்த ஜாதகத்தில் தனித்து இருக்கிறார், ராசி கட்டத்தில் சுபத்துவமாகவே இருக்கிறார். புதனின் ஆட்சி உச்ச வீடான கன்னி அந்த சுபத்துவ தன்மையில் நல்ல வீடாக வந்துவிடும், குருவுக்கும் சுக்கிரனுக்கும் அடுத்து வந்துவிடும். அதனை அடுத்து அவருடைய வெறும் ஆட்சி வீடான மிதுனம் வரும். இப்போ குறிஞ்சிபட்சம் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, சுபர்களின் மூலத்திரிகோண வீடுகள் கீழே வரும், பாவர்களின் மூலத்திரிகோண வீடுகள் மேலே வரும். கும்பம் பாவருடைய மூலத்திரிகோண வீடு, செவ்வாய் மேஷம் செவ்வாயோட வீடு, குருவுடைய மூலத்திரிகோண வீடு தனுசு கீழே இருக்குது, சுக்கிரனுடைய மூலத்திரிகோணோடு துலாம் கீழே இருக்கு, புதனுடைய மூலத்திரிகோணோடு கீழே இருக்கு, இவ்வளோதான் இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க. ஆகவே நவாம்சத்திலும் ஒரு கிரகத்தின் சுபத்துவத்தை நிச்சயமாக கணக்கிட வேண்டும். நவாம்சத்தில் அந்த கிரகம் குருவின் வீட்டில் சுக்கிரனோடு இருக்கிறது, மிக அற்புதமான சுபத்துவம். நவாம்சத்தில் சுக்கிரனின் வீட்டில் குருவோடு இருக்கிறது, மிக அருமையான அமைப்பு. புதன் அங்கே ராசி கட்டத்தில் தனித்து வலுவாக இருக்கிறார். இங்கே புதனின் மிதுனம் கன்னியில் அந்த கிரகம் குரு சுக்கரனோடு தொடர்பில் இருக்கிறது, அருமையான சுபத்துவத்தில் இருக்கிறது. கடகம் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார், இங்கே கடகத்தில் அந்த கிரகம் குரு சுக்கரனோடு இருக்கிறது, முதன்மை சுபத்துவமாக இருக்கிறது. ராசி கட்டத்திற்கு அடுத்தது அங்கே இருள் அமாவாசை சந்திரன், இங்கே கடகம் பயன்படாது. நவாம்சத்தில் எப்படி சுபத்துவத்தை கணக்கிடுவது, நவாம்சத்தின் சுபத்துவ கணக்கீடுகள் என்ன, இதுதான் இந்த அமைப்பு. ஆக அந்த ஜாதகத்தின் சுபத்துவ நிலைக்கேற்ப இந்த குரு சுக்கர புதன் வீடுகளை கணக்கிட்டு கொண்டு இங்கே சேர்க்கைகள் எப்படி இருக்கிறது. இப்போ பாவர்களின் வீடுகளில் இருக்கும்போது இந்த சுபத்துவ தன்மை குறையும். முதல் நிலை இரண்டாம் நிலை சுபத்துவன்றது இதைத்தான் சொல்கிறேன். பொது வீடியோக்கள் அடுத்தடுத்து சுபத்துவத்தை பற்றி வீடியோக்கள் வரப்போகுது, தினசரி வீடியோக்களாகவே போடப்போகிறோம். ஆகவே என்ன கேட்டீங்க, நவாம்சத்திலும் சூட்சும வலு சுபத்துவ வலு கோட்பாட்டை பொருத்தித்தான் பார்க்க வேண்டுமென்று. அவ்வாறு பொருத்த வேண்டுமென்றால் படிநிலை சூட்சும வலு பார்க்க வேண்டுமா? சூட்சும வலுன்றதை நான் வேற மாதிரி சொல்லிடுறேன். சூட்சும வலுன்றது என்ன சொல்கிறேன், உச்ச வக்ரம் சில நேரங்களில் சூட்சும வலு, ராசி கட்டத்தில் மறைந்திருப்பது சூட்சும வலு, ராசி கட்டத்தில் திக்பலமாக இருப்பது சூட்சும வலு, பாப கிரகங்கள் திக்பலமாக இருக்க வேண்டும், ஆட்சி உச்சமாக. நவாம்சத்தில் கேதுவோடு சேர்றது மட்டும்தான் சூட்சும வலு, வேறு எதுவுமே கிடையாது. நவாம்சத்தில் திக்பலம் கிடையாது, நவாம்சத்தில் தான் நம்பரே கிடையாது, நவாம்சத்தில் தான் லக்னமே கிடையாது. திக் அதாவது சூட்சும வலு என்பது என்ன, பாப கிரகங்கள் நேரடியாக உச்சமானால் 6-8-12 இருக்கிறது சூட்சும வலு, கேந்திர கோணங்களில் உச்சமானால் வக்ரமடைகிறது சூட்சும வலு. உச்சம் ஆட்சி போன்ற நேர்வலு அடையாமல் நீச்சம் போன்ற பகை போன்ற நிலைகளை அடைந்திருந்தாலும் திக்பலமாக இருப்பது சூட்சும வலு.
பாபக்கிரகங்கள் மட்டும் ராகு சூரியனை தவிர்த்து, சந்திரனை தவிர்த்து, தேவிரி சந்திரனை தவிர்த்து, பாபக்கிரகங்களான செவ்வாய் சனி மட்டும் கேதுவோடு சேர்ந்திருப்பது சூட்சுமவுளு. இங்கே இதே கேதுவோடு அம்சத்தில் அவர் சேர்ந்திருந்தார்னா சூட்சுமவுளு. இதை தவிர வேறு எந்த சூட்சுமவுளும் நவாம்சத்தில் இல்லை. நவாம்சத்தில் குரு சுக்கர வீடுகளில் அவர்கள் இருக்கிறார்களா? சுபத்துவம் அடைந்திருக்கிறார்கள். எந்த கிரகமாவது குரு சுக்கர வீடுகளில் குரு சுக்கரனோடு சுபர்களோடு இருக்கிறதா? அருமையான சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். அந்த சுபத்துவ படிநிலைகளை சொல்லிட்டேன். தனுசு 1, மீனம் 2, துலாம் 3, ரிஷபம் 4, கடகம் ஒளித்தன்மைக்கேற்ப 5 அல்லது முதல், மிதுனமும் கன்னியும் ஒளித்தன்மைக்கேற்ப தனித்த புதனாக அங்கே இருக்கும்போது, இதை மட்டும் வைத்து கொண்டு நீங்கள் சுபத்துவத்தை கணக்கிடும் பொழுது மிக அருமையான நவாம்ச சுபத்துவத்தை உங்களால் கணக்கிட்டுக் கொள்ள முடியும். அடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம். மிக நல்ல கேள்வி கேட்டீங்க ராஜேஷ் பண்ராஜ். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.